நமஸ்தேஸ்து விஸ்வேஸ்வராய மகாதேவாய மயன் மகள் மாயாவதி ரதி தேவியோட மறுபிறப்பு தன்னை பார்த்து மோக வயப்பட்ட சம்பரன் அசுரன்கிட்ட தன்னை மாதிரியே ஒரு பதுமையை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து சம்பரன் கிட்ட விட்டுட்டு இவங்க பிரத்தியும்னனா பிறந்திருக்க கிட்ட போயிட்டாங்க அப்படி சம்பரன் கூட இருந்த பதுமை மாயாவதியை பார்த்து மோக வயப்பட்ட ராவணன் படைகளோட சம்பரன் ஊருக்கு சம்பரன் மாளிகைக்கு வந்து அந்த மாயாவதியை எப்படியாவது தன் ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சார் வந்த இடத்துல சம்பரனால சிறை வைக்கப்பட்டார் விஷயம் தெரிஞ்சு ராவணனையும் அவர் படையையும் விடுவிக்க மண்டோதரி தன் அப்பாவான கிட்ட வந்தாங்க விஷயத்த சொன்னாங்க மயன் மாயாவதியை கூப்பிட்டார் சிறையில் இருக்க ராவணன் என் மகள் மண்டோதிரியோட கணவன் நீ ஏன் சம்பரன்கிட்ட இதமான வார்த்தைகளால் சொல்லி அவனையும் அவன் படையையும் விடுதலை செய்யணும் சொன்னார் மாயாவதி சம்பரன்கிட்ட பேசி ராவணனையும் அவன் படைகளையும் விடுதலை செஞ்சாங்க பெட்கத்தோடையும் பசி தாகத்தோடையும் ராவணன் சிறையை விட்டு வெளியே வந்தான் அவன் கிட்டே மாயாவதி ராவணா உன்னோட முகம் தசாவர கருப்பு பாம்பு மாதிரி அகோரமாக இருக்குது உன் தோற்றமே பிசாசு மாதிரி ரொம்ப விகாரமாக இருக்குது தேவர்களாலயோ அடைய முடியாத என்ன மாதிரி பொண்ணுங்களை அடைய ஆசைப்படுறியா அது நடக்குமா கட்டிய மனைவி வீட்டில் இருக்க இன்னொருத்தர் மனைவியை விரும்பி அதனாலேயே கஷ்டப்படுறதும் எதுக்கு உன் மனைவியை விட அப்படி என்ன மற்ற பொண்ணுங்க கிட்டே இருக்குது உன்ன மாதிரி கெட்ட நடத்த உள்ளவங்க மற்ற பெண்கள் மேலே ஆசைப்படுறது உன் ஆயுளை குறைக்கும் உன் உடம்புல உள்ள உறுப்புகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி அந்த இன்னொரு பொண்ணும் உன்னை விரும்பினா அப்பவும் உன் ஆயுள் குறைஞ்சாலும் கொஞ்சமாவது சுகம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட விருப்பு வெறுப்பு தெரியாமல் வெறும் அவள் உடல் அழகுக்காக மோகப்பட்டால் ஆயுள் குறையும் அப்போவே மரணமும் உண்டாகலாம் கிருமிகளுக்கு பிறப்பிடம் இந்த உடம்பு தக்கது அந்த உடல் சுகத்துக்காக சில ஆண்கள் மகா பாவங்களை தேடிக்கிறாங்க ஆரம்பத்தில் பிறர் மனைவி மேலே உள்ள மோகம் அணு அளவு சுகம் தரும் போக போக அதுவே மலையளவு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் ஆண்களும் பெண்களும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம தப்பான காரியங்களை செய்கிறாங்க நல்லவங்க ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி சுகம் தர்ற நல்ல காரியங்களை தான் செய்வாங்க உனக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்து சொன்னேன் இனி இந்த மாதிரி விஷயங்களில் ஆசைப்படாத உடனே இங்கிருந்து ஓடி போயிடு இந்த பாதாளத்தில் இருக்க பெண்கள் எப்போவுமே கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க சுகத்தை தரமாட்டாங்க இனி இவங்களை கனவுலையும் நினைக்காத இவங்க மேகத்தில் அக்னி இருக்க மாதிரி விஷப்பாம்புகளை கத்தியாக வச்சுருக்கவங்க மாயா சக்தி உடையவங்க இப்பேற்பட்ட லோக பெண்களை ஏமாத்த யாருக்கும் சாமர்த்தியம் இல்லை அதனால் நீ இங்கிருந்து உடனே போயிடுன்னு சொன்னாங்க ராவணன் பதிலேதும் சொல்லாமல் படைகளோடு அங்கேருந்து புறப்பட்டு பாதாளத்திலிருந்து ஒரு குகை வழியாக பூலோகத்துக்கு வந்தான் ஒரு மாற்றமும் இல்லாமல் பழைய புத்தியோடைய உலகத்தில் சுற்றி தெரிஞ்சான் முனிவர்களே இவ்வளவு கஷ்டப்பட்டோம் ராவணனுக்கு பிற பெண்கள் மேலே மோகவசப்படுற பித்து போகலை ஆங்கிரச முனிவரோட மகள் வேதவதி அழகானவங்க ஆசைகள் ஏதும் இல்லாதவங்களா மர உரி தரிச்சு பெருமாளை நினைச்சு எப்பவும் தவம் பண்ணாங்க ஆனந்தமாக இருந்தாங்க மினு மினுக்கிற அவங்க அழக அவங்க தவம் இருக்க அந்த பாதை வழியா போன ராவணன் பார்த்தான் மோக வசப்பட்டான் தன் விருப்பத்தை அவங்க கிட்ட சொன்னான் பலாத்காரமாக அவங்க கையை பிடிச்சு இழுத்தான் கோபப்பட்ட வேதபதி பாவியான இவன் கைப்பட்ட இந்த உடம்பு எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லி அக்னியில் விழுந்து உயிரை விட்டாங்க மிதிலை அரசர் ஜனகருக்கு சீத்தைங்கிற பேர்ல மகளா மறுபிறப்பு எடுத்தாங்க ஸ்ரீராமரோட ஏக பத்னி ஆனாங்க முற்பிறவையில தனக்கு கெடுதல் செஞ்ச ராவணன தன் கணவன் ராமர் மூலமா கொன்னாங்க ரெண்டு மகன்களுக்கு தாயானாங்க திருப்பார்கடல்ல பெருமாளோட சேர்ந்து இருக்க பூமி வழியா மறைஞ்சு போனாங்க